எங்களையும் வந்துட்டு இந்த நாட்டுக்காக எங்களோட நாட்டோட குரோத்துக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தனது சாதனைகளை அங்கீகரித்து குடியரசு தின விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதற்காக இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி துவாரகேஷ் நன்றி தெரிவித்த காட்சிதான் இது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த துவாரகேஷ் இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக பணிபுரிந்து வருகிறார். 35 வயதான இவர் பணியில் இருக்கும்போது ஏற்பட்ட விபத்தால் கண் பார்வையை இழந்தார். 8 மாத மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு பணிக்கு திரும்பிய துவாரகேஷ் தடைகளை தகர்த்திருந்து விளையாட்டுப் போட்டிகளில் அசத்தி வருகிறார். கடந்த நவம்பர் மாதம் டெல்லியில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் பார்வையற்றோர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கம் என்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். லெப்டினன்ட் கர்னல் துவாரகேஷின் சாதனைகளை அங்கீகரித்த மத்திய அரசு அவரை டெல்லியில் இன்று நடைபெறும் குடியரசு தின விழாவிற்கும் அழைப்பு விடுத்துள்ளது. இவர் துப்பாக்கிச் சுடுதல் மட்டுமின்றி சியாச்சின் மலை மீதும் ஏறி சாதனை படைத்துள்ளார். ராஜ்பத்ன்றது வந்து இப்போ கர்த்தவ்ய பத் அப்படிங்கிற இடம். இங்கே வர்றது, அதாவது இந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது ஒரு ஒரு சோல்ஜர் ஒரு ஒரு இந்தியனோட கனவாக இருக்கும். இந்த இதுக்கே பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டதுங்கிறது மிகவும் ஸ்பெஷல் விஷயம். தேங்க்ஸ் டு பிஎம். லெப்டினன்ட் கர்னல் துவாரகேஷ் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வரும் ஒரே பார்வையற்ற மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்கது. ஞானவாபி மசூதியின் சுற்றுச்சுவர் ஏற்கனவே இருந்த இந்து கோயிலின் எஞ்சிய பகுதி என்று தொல்லியல் துறை ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக இந்துக்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகே உள்ள ஞானவாபி மசூதி கோயிலை இடித்து கட்டப்பட்டிருப்பதாகவும் அதை மீண்டும் இந்துக்களிடம் ஒப்படைக்க கோரியும் வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன. நீதிமன்ற உத்தரவுப்படி ஞானவாபி மசூதியில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பித்தனர். அதைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஞானவாபி மசூதி தொடர்பான ஆய்வறிக்கையின் நகலை மனுதாரர்களுக்கு வழங்க உத்தரவிட்டது. இந்நிலையில் ஞானவாபி மசூதியின் மேற்கு சுவர் முன்பே இருந்த இந்து கோயிலின் மீதமுள்ள பகுதி என்றும் சுவரில் இணைக்கப்பட்டுள்ள மைய அறை இன்னும் மாறாமல் உள்ளதாகவும் தொல்லியல் துறை ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக இந்துக்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்து கோயிலில் இருந்த சில தூண்கள் மசூதி கட்டுவதற்காக சிறிது மாற்றப்பட்டுள்ளதாகவும் தூண்களில் உள்ள சிற்பங்களை அகற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற வழக்கை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து அங்கித் திவாரிக்கு தொடர்பில்லாத ஆவணங்களை தமிழ்நாடு காவல்துறை கொண்டு சென்றதாக அமலாக்கத்துறை கூறியது. குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சர்கள் தொடர்பான சில கோப்புகளை அலுவலகத்திலிருந்து எடுத்து சென்று விட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. அப்போது குறுக்கிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபில் மத்திய விசாரணை அமைப்புகளால் மாநிலங்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாக வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் யாரும் கைது நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்ற நீதிபதிகள் அவ்வாறு இருப்பின் அதை நீதிமன்றம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தனர். முறையான விசாரணையை மேற்கொள்ள இரண்டு தரப்பும் ஒத்துழைக்கவில்லை என்றால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டியிருக்கும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர். இதுவரை கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் அங்கித் திவாரி மீதான வழக்கை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இவ்வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரங்களுக்குள் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.